वायरलेस कनेक्शन। हरे कृष्णा नहीं देखता फिर सेक्शन आरंभ करो फर्स्ट वेस से ओके ये अपने ईस ओपन सीरीज बोल देती है नेक्टा फिर सेक्शन ओके करंट आर्डर बंद करो ये करंट आर्डर बंद करो मोबाइल ले लो वाशिंग की तो मैं लाम पर क्लास को Hare Hare
जनसलाहे
धर्म द्रवत्वम् अवगच्छति नीरधर्मैः ब्रह्म द्रवत्वम् अवगच्छति नीरधर्मैः स्यात् कृष्ण नाम सरितादि सीत्यापि अविद्या स्वादिगमाधवति तत्कदा मूलमन्त्री तन्नाम रूप सरितादि सुकीर्तनानो स्मृत्यो क्रमेण रसना मनसि नियोज्या कालं नयेत किल इति उपदेशसारम् वैकुण्ठाजनितो वरावधिपुरि तत्रापि राजोत्सवात् वृन्दारण्यमुदारवाणि रमणा तत्रापि गोवर्धनाकुण्डमिगापि गोकुलपदे प्रेमामदात् लावना कुर्यातश्च विराजतो गिरिदेशे मां विवेकिनः कुर्यातश्च विराजतो गिरिदेशे मां विवेकिनः कर्मेभ्य परितो हरे प्रियतया वेत्युं ज्ञानिनः कर्मेभ्यापरितो हरे प्रियतया वेत्युज्ञानिनस्तेभ्यो ज्ञानमुक्त भक्ति परमाः पशुपालभङ्गजादृशस्ताप्यो अपि शालादिका सरसिताम् नाशये कः कृति कृष्णस्योच्चय प्रणय वसति प्रेयस्य व्योभिराधा कृष्णस्योच्चय प्रणय वसति प्रेयस्य व्योभिराधा कुण्डं दास्य मुनिभिः अपि दस्तात्रोकेव वयतायि यत्प्रेषेदभियलमशुलभं किं पुरभक्तिभाजां तत्प्रेमेदं सत्कृतपि सदा सनातुराभिस्करोति तत्प्रेमेदं सत्कृतपि सदा सनातुराभिस्करोति
ಸದಾಸನಾತುರಾವಿಷ್ಕರೋತಿ ரூப கோஸ்வாமியோட தலைமையில துவங்கப்பட்டது. கிருஷ்ண பக்தியை துவங்கினது பிரபுபாத இப்ப பேர் வச்சுக்காங்க இஸ்கான் இல்லையா 1966 இல்லையா அதுக்குள்ளாலே ரூப ஏக்க துவங்கியாச்சு 500 இயர்ஸ் பேக் அதுக்கு ரூப கோஸ்வாமி வந்து தொடங்கியிருக்காங்க சைத்தன்ய மகாபிரபு வந்து டைரக்டா இன்செக்ட் பண்ணது ரெண்டு பேர் நான் லாஸ்ட் கிளாஸ் என்ன செய்யா சனாதன கோஸ்வாமி கிளாஸ் நான் கூட அடிக்கடி போட்டேன் வாட்ஸ்அப்ல படிக்கிறது இதா பெரிய மிஸ்டேக் எனக்கு எவ்வளவு தெரியுது எனக்கு எவ்வளவு தெரியுது எனக்கு எவ்வளவு தெரியுது இதுதான் முஸ்லிம் பாஸ்டர்ஸ் தான் முஸ்லிம் பிள்ளை ஆமா அவ முஸ்லிமா மாத்தி சொன்னா அதான் அவன் நவாப் ஹுசைன் சா கவுசியாது கவுசிய பிள்ளை கவுசியா அதான் கேட்டேன் சனாதன கோசாம வந்து ரூப கோசாம விட அண்ணன் புரியுதா அந்த ஏன் அந்த கதை கவனிக்க அந்த பாஸ்டர் கவனிக்க சொன்னா ரூப கோசாமி சனாதன கோசாமி அனுப கோசாமி மூணு பேரும் ஒரே அப்பாவுடைய பையன் யார் அப்பா பேர் என்ன இருக்காங்க ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ரகுநாதாச கோஸ்வாமி கோபால் பட்ட கோஸ்வாமி ரகுநாத பட்ட கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமி இந்த ஆறு கோஸ்வாமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆறு கோஸ்வாமியுடைய பர்பஸ் தெரியாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணாம நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபு புரிஞ்சுக்கிற ரொம்ப கஷ்டம் அந்த சைத்தன்ய மகாபிரபு புரிஞ்சுக்கிடாம நம்ம கிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியாது ஆறு கோஸ்வாமி நித்யா மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் அதனால கோஸ்வாமிஸுடைய தாட்ல நம்ம இருக்கணும் அதான் கோஸ்வாமி எழுதின பேசிக் நூல் வந்து நெக்டர் ஆஃப் இன்செக்ஷன் அதாவது நெக்டர் ஆஃப் டிவோஷன்ங்கிறது ஹை லெவல் எழுதியிருக்காங்க அதுக்கு அடுத்தது நெக்டர் ஆஃப் இன்செக்ஷன் ரொம்ப பேசிக்ஸ் ஆஃப் டிவோட்டிஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதனால கௌடிய வைஷ்ணவாஸ்கிறது பெங்கால் வைஷ்ணவாஸ்கிறது இந்த சைத்தன்ய மகாபிரபு ஸ்டார்ட் ஆகுது அதுல இருந்து ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி இப்படி வரிசையா பிரபுவாதம் வந்து இப்ப நம்ம அந்த இருக்கும் புரிஞ்சுக்கலாம் உனக்கு பிரம்ம மத்ம கௌடிய சம்பிரதாயம் கௌடியான்னு சொல்றாங்க கௌடியாங்கிறது புரியுதா மதுவா மதுவா வந்து மதுவால பிரிஞ்சிடும் அதாவது சரியா இது கௌடிய சம்பிரம் மாதவேந்திர மொழியில ஆரம்பிக்கும் அதனால இது வந்து ஒரு பெரிய நாளைக்கு இந்த பாட்டு பாடலாம் சிக்ஸ் கோஸ்வாமிஸ் பத்தி ஒரு பாட்டு இருக்குல்ல அது ஒரே ஒரு சென்டென்ஸ் படிக்கிறேன் abe amo jabe shehu harabiti na vande goswami udiya scriptures literature illaya adha na epa vande aaroma kepen appo dhaan enak vande radha krishna udiya anbu parimanangal puriyum apdi solli paanuvaanga okay ena nammalude nammude manada veethi nichayama radha krishna purinjikka mudiyadhu அந்த நித்யானந்த மகாபிரபு கருணை இருந்தா மாத்திரம் தான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும் அந்த கருணையை பெறது எப்படின்னா கோஸ்வாமி வயலாக அந்த நூல் எல்லாம் படிச்சு ஒரு குரு மூலமா தான் அதை புரிஞ்சுக்க முடியும் குரு இல்லாம புரிஞ்சுக்க முடியாது சைத்தன்ய மகாபிரபு வந்து எந்த நூல் அப்படின்னா தாதாராணி தாதாராணி சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணருக்கு என்ன வித்தியாச கலர்ல
கோல்டன் இது கோல்டன் இவர் வந்து பிளாக் ஓகே ஆமா சோ அதனால எப்பவுமே சேத்துல பாப்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா இந்த ஆறு கோசாமியோட வழியில எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அறிய முடியும் அதனால இது வந்து ரூப கோசாமி வந்து உபதேய சாமந்தா ஓகே உபதேய சாமந்தா என்னது நெக்டர் ஆஃப் இன்செக்ஷன்ஸ் இது எதுக்கா இதுதான் நம்ம இந்த சப்ஜெக்ட் முதல் ஒரு எக்ஸாம் முடிஞ்சு ரீசோமேஷன் முடிஞ்சது இரண்டாவது எக்ஸாம் ஓகே இன்செக்ஷன்ஸ் இதுல மெயினா வந்து பேசிக்கல் ஆரம்பிக்கிறாங்கன்னா மைண்ட் சென்சஸ் கண்ட்ரோல் பத்தி ஆரம்பிக்கிறாங்க மனது புறணி கட்டுப்படுத்துறத பத்தி ஆரம்பிக்கிறாங்க அது கட்டுப்படுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆன்மீகத்துல முன்னேற முடியும் அதுல ஆன்மீகத்துல முன்னேறது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அந்த ஆட்டிடியூட் எப்படி நம்ம வரும் பக்தனா வரும்போது எப்படி ஆட்டிடியூட் இருக்கு நம்ம நிறைய கத்துக்கணும் பக்தனாகணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தோம்னா நிச்சயமா முன்னேற முடிய வாய்ப்பு இருக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூட்னா முடியுது கஷ்டம் ஸோ ஆட்டிடியூட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே பிரபா வந்து ப்ரீஃபேஸ் ரொம்ப அருமையா சொல்றாங்க கோனா என்ன அர்த்தம் கோனா என்ன அர்த்தம் சென்சஸ் கவுனோட அர்த்தம் இருக்கு ஆனா இதுல கோஸ்வாமிங்கிறது கவு மாஸ்டர் கிடையாது மாஸ்டர் ஆஃப் சென்சஸ் மாஸ்டர் ஆஃப் கவு கிடையாது ஓகே அது கோஸ்வாமிங்கிறது இது இதுல மாஸ்டர் ஆஃப் சென்சஸ் ஓகே கிருஷ்ணர் வந்து மாடுகளை மேற்பாரு அது பழங்களுக்கு அரசன் அது அது வேற விஷயம் கோவிந்தான் சொல்றது இது கோஸ்வாமிங்கிறது இந்த என்ன வரும் சென்சஸ் அண்ட் மாஸ்டர் யார் வந்து புலன்களை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க பேர் என்ன கோஸ்வாமி ஓகே இது வந்து இந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய லேண்டர் மாதிரி ஒரு ஏரி மாதிரி அந்த ஏரியில் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய ஸ்டெப்ஸ் படிக்கிறது ஓகே அதை படிக்கிற பத்தி சொல்றேன் கேளுங்க திரும்பி கூட சொல்லலாம் ஆதௌ ஸ்ரத்தா ஆதௌ ஸ்ரத்தா ததா சாது சங்கோ ததா சாது சங்கோ அதா வஜன க்ரியா அதா வஜன க்ரியா ததோ அனர்த்த நிவ்ருத்தி ஸ்யாத் ததோ அனர்த்த நிவ்ருத்தி ஸ்யாத் ததோ நிஷ்டா ததோ நிஷ்டா ருசிஸ்ததா ருசிஸ்ததா அதா ஆசக்தி அதா ஆசக்தி ததோ பாவா இனிஷியேட்டட் பை தி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்
நான்கு வித பதினை கிரியானா நான்கு விதமான ஒழுக்க விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆன்மீக குருமனால சத்தியம் பண்ணி அவர்கிட்ட இனிஷியேஷன் வாங்கிக்கணும். புரிஞ்சுச்சா பஜனை கிரியா? சந்தோஷம் புரிஞ்சுதா? மூணாவது பஜனை கிரியா ஸ்ரத்தா சாது சங்கா பஜனை கிரியா. அப்புறம் நாலாவது என்னன்னா தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் போயிடும், அன்வான்டட் ஹேபிட்ஸ். அப்ப என்னது அனர்த்த நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? அனர்த்த நிவர்த்தி நடந்துட்டே தான் உடனே உடனே அனர்த்த நிவர்த்தி ஒரு வருஷம் போனீங்கன்னா உடனே அப்படி கிடையாது, இது சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த பிரேமா வர வரையும் கூட அனர்த்த நிவர்த்தி நடந்துட்டு இருக்கும். புரியுதா? இந்த அனர்த்த நிவர்த்தி சட்டிலா கூட இருக்கலாம், போ போ சட்டிலா இருக்கும், கிராஸா இருக்கிறது போயிடும், சட்டிலா இருக்கிறது கூட கடைசி வரை வரும். அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இருக்கிறது இருக்கும் இல்லையா, அட்டாச்மெண்ட் மாதிரி நிறைய அனர்த்த நிவர்த்தி வந்து நடக்கிறது. மகாராஜ் பாவா ஸ்டேஜ்ல போய் எழுந்துருவாங்க இல்லையா, கரெக்ட். அதனால அனர்த்த நிவர்த்தி வந்து கடைசி வரை நடந்துட்டே இருக்கும் பேரலல். ஓகே, அதுக்கடுத்து நிஷ்டா, கரெக்டா? நிஷ்டா தானே சொல்லலாமா? நிஷ்டா ருச்சி ஆசக்தி. ஆமா, நிஷ்டா என்னது? நிஷ்டா, கரெக்ட். நிஷ்டா என்னது? ஃபார்ம் ஃபைட், உறுதியான நம்பிக்கை. எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரி கிருஷ்ணர் தான் போவேன், எந்த விதமான தேவர்கள்ட்டையும் போக மாட்டேன். ஓகே, விநாயகர் ஒரு நாள், அம்மனுக்கு ஒரு நாள், சிவனுக்கு ஒரு நாள், இப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு வந்தாலும் கிருஷ்ணர் தான் போவேன், அந்த உறுதி, கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படிங்கிறது இல்லையா, நிஷ்டம், ஸ்ட்ராங் ஃபெய்த், ஃபார்ம் ஃபெய்த், இது வரும். நிஷ்டாக்கு அப்புறம் ருச்சி, டேஸ்ட் கிடைச்சோம். ஹரி கிருஷ்ணா வரும்போது இப்ப சாண்ட் பண்ண எப்படி இருக்கு, டேஸ்டே இருக்காது. வேப்பிலை சாப்பிடறாங்க இல்லையா நிறைய பேர் வேப்பிலை கசக்கும் அதை சாப்பிட்டே இருக்கவங்களுக்கு இனிப்பா இருக்கும். அழுக்குகள்லாம் போகணும், அதுக்கப்புறம் தான் என்ன வருதான் ருச்சி. ருச்சிக்கு அப்புறம் ஆசக்தி, ஆசக்தினா அட்டாச்மெண்ட், ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் கிருஷ்ணா மேல. கிருஷ்ணர் வந்து இது போறாங்க இல்லையா, அந்த இதுல நடந்து போறாங்க காட்டுல. அப்ப என்னது, கிருஷ்ணருடைய கால வந்து முள்ளு குத்துமே அப்படி வருத்தப்படுறாங்களா இல்லையா, டிவோட்டிஸ் பக்தர்கள் வருத்தப்படுறாங்கல்ல, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட், ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட். இப்ப குழந்தைங்க வந்து வெளியே விட்டு போயிட்டாங்க, பெரியவங்களாகி போயிட்டாங்க, அப்புறம் அம்மா தனியா இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அப்ப சின்ன வயசுல யூஸ் பண்ண பொம்மையை பாக்குறாங்க அம்மா, அந்த பொம்மையை பார்த்த உடனே குழந்தை யூஸ் பண்ண பொம்மையை பார்த்த உடனே என்ன வரும், அம்மாவுக்கு யார் நினைச்சாலும் வரும், நம்ம பொண்ணு யூஸ் பண்ண பொம்மை ரெண்டு பார்த்தா இல்லையா, அந்த பொருளை பார்த்த உடனே இவர் ரொம்ப தட் பர்சன் இல்லையா, இது நம்ம யூஸ் பண்ண பொம்மை, பொண்ணு யூஸ் பண்ணலாம், இது வேணும் இருக்கட்டும் பரவாயில்ல, அது எதையுமே விலைக்கு போனால் யூஸ் ஆகாது. மற்றவங்களுக்கு அது விலைக்கு போட்டால் என்னம்மா இதை மாதிரி கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஒன்றுக்குமே சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அந்த அம்மாவுக்கு எப்படி அது, இட் இஸ் இன்வேல்யூபிள் ஐட்டம், விலைமதிக்க முடியாத ஒரு பொருள். ஏன்னா இது என் பொண்ணு யூஸ் பண்ணு நினைக்கிறாங்களா இல்லையா பையன் யூஸ் பண்ணு நினைக்கிறாங்களா இல்லையா அட்டாச்மெண்ட் வி ஹாவ் டு ஹாவ் வி வில் ஹாவ் டு கிருஷ்ணா ஓ கிருஷ்ணா பிடிக்கும் இதுக்கு ஒப்பான கிருஷ்ணா பிடிக்கும் கிருஷ்ணா லைக் பண்ணுவாரு அட்டாச்மெண்ட் இது எப்போ வருமா ருச்சிக்கு அப்புறம் அட்டாச்மெண்ட் ஆசக்தி ஓகே அதனால நம்ம வந்து சும்மா கற்பனை பண்ணிக்கூடாது கிருஷ்ணர் வந்து இது மாதிரி நிறைய மெசேஜ் எல்லாம் ஃப்ளோட் ஆகு
வந்தது, அப்புறம் கிருஷ்ணனுடைய குண்டலமானம், இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ரெஃபர்ட் இன் எனி ஸ்கிரிப்சர்ஸ், எந்த விதமான வேதங்கள்லயும் சொல்லப்படலாம். ஓகே,
நம்ம இதான் ஸ்டெப்ஸ் பக்தியில என்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம் ஆசக்தி இதுக்கப்புறம் தான் பாவா வரும் பாவானா எமோஷன் கிருஷ்ணனை பார்த்தா கண்ணீர் வருது ஓகே மயிர்லாம் அப்படி கூச்சி நிற்கும் முடியெல்லாம் கூச்சி நிற்கும் கூஸ்பம்ப்ஸ் அப்புறம் அப்படி தண்ணி வரும் திடீர்னு தலையில் எப்படி விடுவாங்க டம்மு விடுவாங்க இந்த மாதிரி ஒரு பாவம்னு சொல்றாங்க இல்லையா வெளியில என்னன்னே தெரியாது அவங்க கிருஷ்ண லோகத்திலேயே இருப்பாங்க அப்படி இதுதான் பாவம் பிரேமா ஓகே பிரேமானது கடவுள் மேல அன்பு இந்த லவ் வித்தவுட் எனி மோட்டிவேஷன் ஆமா எந்த வித எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம கலப்படம் இல்லாத அன்பு இந்த அன்பு வந்து கடைசியில தான் வருது எப்படி வந்து இந்த பௌதிக உலகத்துல வந்து ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தை மேல இருக்கோ அது ஒரு டிராப் அதே மாதிரி கலப்படம் இல்லாத அன்பு வந்து பிரேமான்னு சொல்றான் இது கடைசியில தான் வருது இந்த பிரேமா நிலை வச்சாங்க இல்லையா அவங்க தான் கிருஷ்ணலோகம் போக முடியும் இப்ப நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம் கடைசியில வருமே தவிர நம்ம புதுசா கிருஷ்ணன் நினைச்சுக்கலாம் அப்படின்னா முடியவே முடியாது கிருஷ்ண துதிய மதபங்கஜ பஞ்சராந்தம் அத்தியவேஷத மானச ராஜகம்சா பிராண பிரயாண சமயே கமவாத வித்தம் கர்த்தா அவரோதன விதம் ஸ்மரணம் முதஸ்தே கபபித்தமாய் வந்து அப்படி நம்மள அடைச்சு அரஸ் பண்ணிடும் அந்த டயத்துல கிருஷ்ணன் எப்படி நினைச்சு பார்க்க முடியும் அதான் ஈஸ்வர படிச்சோம் அந்த டயத்துல நினைச்சு பார்க்க முடியாது இப்பவே நான் உனக்கு நினைச்சு பார்த்துக்கிறேன் என்னுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் எனக்கு தெரியும் அதனால தயவுசெய்து தெரிய கரெக்டான பாத்திர கொண்டு போயிரு பிரே பண்றாரு ஈஸ்வர மிஸ்ல அதே மாதிரி முகுந்த மாதத்துலயும் இவரும் பிரே பண்றாரு ஆழ்வாரும் பிரே பண்றாங்க இந்த ஸ்டேஜ் வந்து மொத்தம் 9 ஸ்டேஜ் இருக்கிறேன் ஸ்ரத்தா சாது சந்தா அனந்த வஜனக்ரியா அனந்த நிவர்த்தி முதல் 3 ஸ்லோகம் அப்புறம் இந்த முதல் 3 ஸ்லோகம் ஸ்ரத்தா அதான் மேப் பண்ணிருந்தாங்க ஸ்ரத்தால மேப் நம்பிக்கை வருது ரெண்டாவது சாது சங்கா கரெக்டா இல்லையா சாது சங்கா வந்து ததாதி பிரதிகிருணாதி கொடுக்குறோம் வாங்குறோம் கரெக்டா அந்த ததாதி பிரதிகிருணாதி எப்படி கிருஷ்ணனுடைய பக்தர்கள் எப்படி பார்க்கணும் அதேதான் அடுத்ததும் திருஷ்டே சுபாவ ஜனித்தே நபுசஷ்ட தோஷை பக்தருடைய பாடி வந்து குழந்தை நடிக்க கூடாது அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல கங்கையில் அழுக்கா இருந்தா குளிக்க வந்துருவோமா அந்த மாதிரி அதை கம்பேர் பண்ணுவாங்க சோ 4, 5, 6 வந்து சாது சங்கால என்ன பண்ணிருந்தாங்க ஸ்ரத்தா சாது சங்கா அதுக்கடுத்து பஜனை கிரியா அனர்த்த நிவர்த்தி நிஷ்டா ருச்சி இது வந்து 7வது ஸ்லோகம் 7வது ஸ்லோகம் என்னது ஸ்யாம் கிருஷ்ணநாம சரிதாதி சீதா வியவித்தி அதான் இல்லையா 8வது வந்து ஆசக்தி அட்டாச்மெண்ட் தன்னாம ரூப சரிதா சுகித்ரானு 24 hours you have to think Krishna. எப்படி 24 hours think பண்ண முடியும் அப்ப வந்து ஆசக்தி அட்டாச்மெண்ட் எப்படி வந்து ஒரு ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கிற ஒரு காதலர்கள் லவர்ஸ் கல்யாணம் பண்ணால எப்படி அட்டாச் இருப்பாங்க they will think right attachment அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கிருஷ்ண மேல ஓகே 24 hours நம்மளால நினைக்க முடியும் அப்போ 9, 10, 11 வைகுந்தா ஜனிதோ வராம மதுபுரி தத்ரா விராசோ சுவா கருமிப்பியோ வரைத்தோ கிருஷ்ண சோச்சை இந்த 9, 10, 11 வந்து பாவா பிரேமா ஆமா ஓகேவா 9, 11 சரி இதை வந்து இப்படி மேப் பண்ணிருக்காங்க எப்ரா பிரின்சிப்ஷன்
ஸோ இந்த பக்தியை தான் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈஷோபனிஷத் வந்து பேசிக்ஸ், இது அதை விட ஹையரு. இந்த பக்தி எப்படி நம்ம க்ரோ பண்ணுறோம் அப்படின்னு தான் செக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இது வந்து ரூபகோஸ்வாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ரூபகோஸ்வாமி ஏற்கனவே நம்ம ஒரு பாசையை பார்த்துக்கோம், சனாதன கோஸ்வாமி யாரெல்லாம் பார்க்கலையோ திருப்பி தயவு செய்து பார்த்துருங்க. ஓகே பார்த்துல, அதாவது இந்த இந்த நெக் ஆஃப் இன்செக்ஷன் எக்ஸாம்க்கு வந்து சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி அதுக்கடுத்தான் பெஸ்ட் ஒன், இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஓகே ரூப கோஸ்வாமி வந்து சனாதன கோஸ்வாமியோட எங்கர் பிரதர், ஓகே சகோதரர். அவர் வந்து நம்ம பார்த்தோம் சின்ன வயசுல ஒன்னா வளர்றாங்க, பக்தியோட வளர்றாங்க. விருந்தாவன் காடுகளுடைய பேர் வச்சுக்கிறாங்க அவங்க. ஆமா விளையாது, அவங்க குளிக்கிற இடம் வந்து சாம கொண்டா கிராமதான் வச்சுக்கிறாங்க. எப்படி அவங்க அவங்க எந்த இடத்துல இருப்பாங்க அவங்க? ராமகேலி, ராமகேலி இடத்துல இருப்பாங்க. அந்த நாட்டு அரசு பேர் என்ன? நவாப் ஹுசேன் ஷா. வெரி குட், சூப்பர். நவாப் ஹுசேன் ஷா சைதன்யா மாவட்டம் வந்து மீட் பண்றாங்க. இப்ப வந்து சைதன்யா மாவட்டம் வந்து அவரிடத்துல வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து ஒரு பெறாமல் வந்து தன்னுடைய டியூட்டியெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ பராமர் லெவலில் இருக்கவங்க, ஓகே அந்த மாதிரி உங்கள் டியூட்டியை பெர்ஃபெக்டாக பண்ணுன்னு சொல்லி பேசி கொடுக்குறாங்க. கரெக்டா? ஆமாம் சைத்தன்யம் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். கரெக்ட். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது என்ன பண்ண என்ன ப்ரேயர் பண்ணுறாங்க? நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரத்து சே நமஹ. இது வந்து இந்த ப்ரேயர் வந்து என்னன்னா ரொம்ப இறக்கமுள்ள அவதாரம் யாருன்னா கிருஷ்ண சைத்தன்யம். ஓகே அவங்க வந்து கோல்டன் கலரை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க, ராதாவுடைய கலரை வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து கிருஷ்ணனுடைய அன்பை எல்லா நாட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரத்தை பண்ணிக்கிறோம். இந்த மந்திரத்தை தான் நம்ம வந்து ஆஃபர் பண்ணும்போது சொல்லுவோம். கரெக்டா? இதை மறக்க கூடாது. நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரத்து சே நமஹ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம். ஓகே இது வந்து ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி பாடினது. பிரயாகம் பண்ணும்போது பாடுவாங்க ரூப கோஸ்வாமி. ஸோ ரூப கோஸ்வாமிக்கு வந்து தசஸ்வமேதா கடா வந்து சென்னை மாபிரபு பத்து நாள் தொடர்ந்து பக்தி பிலாசபியில வந்து நிறைய நாலேஜ் கொடுக்குறாங்க. ஓகே டிவோஷனல் சர்வீஸ் பக்தி செய்வாங்க. நான்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, நான்கு விதமான ஆர்டர் வந்து சைத்தன்ய மாபிரபு ரூப கோஸ்வாமி கொடுக்குறாங்க. முதல் வந்து கிருஷ்ணருடைய பாஷை நடந்த இடங்கள் எல்லாம் அன்கவர் பண்ண சொல்லலாம். ஏன்னா கிருஷ்ணர் வந்துட்டு போயிட்டாரு, 5000 வருடங்கள்ல எல்லாம் மறைஞ்சிச்சு. அவர் என்னென்ன இடத்துல இழில் பண்ணாரோ அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. ஏன்னா இந்த துவாரகையே கடல்கடையில போயிடுச்சு, அந்த இடம் விருந்தாவனோட இடம் எல்லாம் மறைஞ்சிச்சு. இதையெல்லாம் நீங்க அன்கவர் பண்ணுங்க, டிஸ்கவர் பண்ணுங்க. எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க. நாரா கொண்டா எங்க இருக்கு தெரியாது, ஷியாம கொண்டா எங்க இருக்கு தெரியாது. இது எல்லாம் கோஸ்வாமி தான் நம்ம கொடுத்தாங்க, இல்ல நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப இருந்தாலும் போங்க, அவர் பஸ்ஸை பிடிச்சி அப்படியே கிரிவலம் போலாம் அப்படி எல்லாம் பண்ணலாம் இல்லையா? ஆனா இது இடத்துல யார் கண்டுபிடிச்சிருந்தா? கோஸ்வாமி. ரெண்டாவது அங்க நிறைய டிடிஸ் எல்லாம் இல்ல, அப்போ டிடிஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்க, அந்த ஒர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே காடாதான் இருந்துச்சு, டிடி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. மூணாவது பக்தி நூல்கள் நிறைய எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. பக்தி நூல்கள் வந்து ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ஆறு கோஸ்வாமி நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. கடைசியில் ஜீவ கோஸ்வாமி வந்து அந்த புக்ஸ் அனுப்பும்போது ஒரு பெரிய மாட்டு வண்டி நிறைய புக்ஸ் இருக்குமா, எல்லா தைத்தறி புக்ஸ், ஒரே காப்பி கிடையாது, தமிழ் புக் நூல் அப்படி கிடையாது, எல்லாமே பக்தி நூல் தான், எல்லாமே யூனிக் புக்ஸ் அவங்க எழுதுறது கைப்பட எழுதுறது. அப்பெல்லாம் வந்து அச்சரிக்க மாட்டாங்க, எல்லாம் எழுதுவாங்க, அந்த மாதிரி எழுதி கொடுத்துருந்தாங்க டிஃப்ரெண்ட் நூல்ஸ். ஸோ அப்புறம் வந்து இந்த பக்தி யோகத்தை வந்து உலகமுள்ள பரப்பணும். இந்த நான்கு விதமான ஆர்டர் தான் கிருஷ்ணனுடைய பாஸ்டேம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். எங்கே நடந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிங்க, டீடிஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பக்தி நூல்கள் எழுதுங்க, பக்தி யோகத்தை வந்து எல்லா இடத்துக்கும் பரப்புங்க. நாலு வித இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவங்க பண்ணலாம். பண்ணும்போது அதுதான் ஒரு ஒரு அருமையானது இருக்கும். இந்த ஸ்லோகம் படிக்கிற கேளுங்க. கிருஷ்ணோ கீத
சோ இந்த கோவிந்தஜி இன்சார்ஜ் பண்ணது வந்து இவங்க ரூபகோஸ்வாமி. ஓகே,
நிறைய டெபிகாஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த இன்சுலேஷன் சிறப்பில் கலந்துப்பாங்க. பிரம்மா சிவா இவங்கெல்லாம் கலந்துப்பாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஷத்தில் மனுஷங்களோட மனுஷங்களாக கலந்து இந்த வர்ஷி பார்த்து. இந்த மாதிரி ஒரு பாஷை இருக்கு. அப்புறம் ரெண்டாவது பிருந்தாதேவி, ரோபகர் சுவாமி வந்து இந்த பிருந்ததேவியை வந்து நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கனவுல வந்து பிருந்ததேவி வருமா, நான் வந்து இந்த பிரம்மா குண்டா அப்படின்ற இடத்துல அந்த கரையில இருந்து இருக்கிறேன், என்னைய வந்து அங்கே நீ என்னை வந்து என்னைய பாரு அப்படின்னு சொல்லுவான். சரி, நீ என்ன பண்ணாரு, அந்த கனவுல இருந்து முடிச்சு காட்டுல காலில் போய் பார்க்குறான். இந்த பிரம்மா குண்டா பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒருத்தவங்க இருக்கிறான், ஒரு பெண்மணி இருக்கான், அதான் பிருந்தாதேவி. அந்த பிருந்தவை நேர சாஸ்திரம் அப்படி நமஸ்காரம் பண்றாங்க. பிருந்ததேவி வந்து அவளை பிரஷ் பண்றான். அந்த பிருந்ததேவியின் மூலமா தான் இந்த இந்த காட்டுக்கு விருந்தாவனம் பேர். ஓகே, அவர் ரூபகோஸ்வாமி வந்து இதெல்லாம் வந்து நமக்கு விருந்தாவனங்கிறது நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரே காடு மாதிரி தான் இருக்கும், இதை போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணதே இவங்க தான். இங்கே புரியல, ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருக்கும் அவருக்கு. ஓகே, ஸோ விருந்ததேவிங்கிறது அந்த விருந்தாவன காட்டுக்கு அதிபதி, அவங்க தான் டிடி மாதிரி ரூபகோஸ்வாமி வந்து. இந்த மாதிரி நிறைய பாஷ்யம்ஸ் இருக்கு ரூபகோஸ்வாமி. இப்போ இன்னொரு பாஷ்யம் பார்க்கலாம், ரூபகோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி இன்வால்வ் பண்ணது. ரூபகோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி இந்த ஆறு கோஸ்வாமிஸும் தனியாக அவங்களுக்கு வீடு கிடையாது. அவங்க என்ன இருப்பாங்கன்னா எல்லாம் ஒரு நாள் ஒரு ஒரு மரத்துக்கடி தான் இருப்பாங்க. அப்படியே மரத்துலேருந்து அப்படி அப்படி ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு மரத்துக்கடியில் இருப்பாங்க அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு நாள் இன்னொரு மரத்துக்கடியில் இப்படியே போயிட்டே இருப்பாங்க, வில்லேஜ் வில்லேஜாக எந்த ஒரு இடத்துலையும் மோர் தென் ஒன் டே இருக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய ஷெடியூல். ஓகே, இப்போ இருக்கும்போது அவங்களுக்கு எந்த சாப்பாடு கிடைக்கும், பிரசாதம் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட முடியும். கரெக்டா, இலை தலை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தானே சாப்பிட முடியும். ருசியா சாப்பிட முடியுமா, கொஞ்சம் கொடுப்பாங்க பட் ஆனால் ரொம்ப டேஸ்டா அந்த மாதிரி தான் இருக்காது, நம்ம வீட்டில் சாப்பிட மாதிரி இருக்காது. ஓகே, இப்படி போயிட்டு போது ஒரு ரூபக சுவாமிக்கு ஒரு ஆசை, நம்ம சனாதன சுவாமிக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரைஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் எங்கே போகிறது அரிசிக்கு, இங்கே காட்டை யாரும் வந்து கொடுத்தா உண்டு, என்ன கொடுக்குறாங்க வாங்க முடியும், நீ அரிசி கொண்டு வரணும் சொல்ல முடியும், அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தான் தப்புவாங்க கோஸ்வாமிஸ் தான். ஓகே, ஆனால் இவருக்கு ஒரு ஆசை அப்படி கொடுத்தாங்க. உடனே ஒரு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு வருது. ஏ லாலி கூப்பிடுற, லாலி சொல்லி கேட்டேன், வந்த பொண்ணு வருது. பாபாஜின்னு சொல்லுவாங்க, பாபாஜி இந்தாங்க இந்த ரைஸ் வச்சுக்கோங்க, இந்த மில்க் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஆமா, சொன்ன உடனே சாப்பிடும் போதுதான் அவங்களுக்கு மயிர் பூச்சி அறியும். அப்படி அழுவாங்க ராதாராணி நினைச்சு.
இதுதான் அவருடைய பாவம். ரொம்ப கோஸ்வாமி சாத்திரி கோஸ்வாமி புரிஞ்சுதா? Who are they? They were so big ministers. இப்ப இருக்கிற மிஷன் வேலை கிடையாது. வேலை போயிருப்போம், அஞ்சு வருஷம் இருக்க மாறணும், அஞ்சு வருஷமே நடந்த கிடையாது. அதுக்குள்ளேயே வேலையை கொடுக்கறதுக்கு ஆள் நிறைய இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி மினிஸ்டர்லாம் கிடையாது. இந்த மினிஸ்டர்ஸ் வந்து கிங் வந்து வேலையை விட்டு போகாதீங்கன்னு சொல்றாரு. You cannot resign. ஜெயில போட்டாரு சனாதன கோஸ்வாமி, கரெக்டா இல்லையா? சனாதன கோஸ்வாமி ஜெயிலேயே தப்பிச்சு 7000 கோல்ட் காயின் கொடுக்குறாரு. ரூபகோஸ்வாமி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் சென்னை ரூபகோஸ்வாமி அனுபவம் சொல்லிடுவார். ஜென்ரலா ரூபகோஸ்வாமி அனுபவம் கோஸ்வாமி என்ன பண்ணுவாங்க, கிளம்பிடுவாங்க. ஒரு கோட்டு நிறைய கோல்டு காயின் இருக்குமா, யோசிச்சுப்பாங்க. அதுல ஒரு 10,000 கோல்டு காயின்ஸ் வந்து அங்க இருக்கிற ஒரு கிராசரி இருப்பாங்க, பாசக்கார வைசியா, அவங்க கையில கொடுத்துருவாரு. வச்சுக்கோ, சனாதன கோஸ்வாமி தேவைப்படும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுத்துருப்பாரு. அந்த 10,000 கோல்டு காயின் சனாதன கோஸ்வாமி யூஸ் பண்ணி தப்பிச்சுருவாரு. கிரியதாம் கிரியதாம் யதி யதி குதோ குதோ
भूतम् अभिलभ्यते अभिलभ्यते तत्र लौल्यम् तत्र लौल्यम् अभिमूल्यम् अभिमूल्यम् एकलम् एकलम् जन्मकोटि जन्मकोटि सुकृतै सुकृतै न लभ्यते न लभ्यते कृष्णभक्ति रसभाविनामनिः क्रियतामदि गुरो अभिलभ्यते तत्र लौल्यम् अभिमूल्यम् एकलम् जन्मकोटि सुकृतै न लभ्यते அதாவது தூய பக்தி சேவை கிருஷ்ணபாத்தியஸ்தர ஓகே தூய பக்தி சேவை அது வந்து எப்படியுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டமா கிடைக்கிறது பல பறவைகள் 100,000 பறவைகள் எடுத்தாலுமே நிறைய பயர்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணாலுமே தூய பக்தி கிடைக்கணும்னு ஒரு கேரண்டி கிடையாது ஓகே தேர் இஸ் நோ கேரண்டி அதுக்கு என்ன பிரைஸ் ஆ தூய பக்திக்கு என்ன பிரைஸ் ஆ தூய பக்திக்கு என்ன பிரைஸ் ஒரு வேலை இருக்கலாம் தூய பக்தி ஒரு வேலை இருக்கலாம் கண்ணீர் அப்புறம் அது ஒரு டியர்ஸ் அது பிரைஸ் அப்புறம் இந்த ரூபக சமயம் என்ன சொல்றாங்கன்னா இன்டென்ஸ் கிரீட் லவ்லியம் டு அப்டேன் இட் இன்டென்ஸ் கிரீட் எனக்கு அது வேணும் எனக்கு வேணும் வேணும் நினைக்கலாங்கள அவங்களுக்கு தான் கிடைக்குமா இன்டென்ஸ் கிரீட் தத்ர லவ்லியம் மூல்யம் ஏகம் அபி அபி மூல்யம் ஏகம் தத்ர லவ்லியம்னா கிரீட் அந்த கிரீட் இல்லையா இன்டீட் மூல்யம் ஏகம் அப்படின்னா அந்த லவ்லியத்தை வந்து யாராவது விலை கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா அதை விலை கொடுத்து கூட வாங்கிக்கலாம் அந்த பக்தர் கூட சங்கரம் எடுத்துக்கிட்டா நமக்கு அது கிருஷ்ண பக்தி கிடைக்கும் அப்படின்னா அந்த பக்தருக்கு நம்ம என்ன பண்ணிய அந்த பக்தரோட சங்கத்தை நம்ம ஏத்துக்கலாம் அதுக்கு விலை கூட கொடுக்கலாம் அப்படின்றது நமக்கு சொல்லணும் அந்த கிரீ டு அப்டைன் pure devotional service in Krishna consciousness cannot be heard even by pious activity in hundreds and thousands of lives. It can be obtained only by paying one price, that is intense greed to obtain it. Intense greed no? எனக்கு எப்படி பக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு intense greed. If it is available somewhere, one must purchase it without delay. இது ரூப கோஸ்வாமி கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். Okay, so இது வந்து இதுதான் ரூபக சுவாமியோட ஒரு பாஸ்ட் டைம் ஓகே அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம நெக்டாஃப் இன்செக்ஷன் ஆரம்பிக்கனால நெக்டாஃப் இன்செக்ஷன் வந்து நம்ம பக்தி படிக்கல வந்து நான் படிக்கிறோம் ஷத்தா சாதுசத்தா பஜனக்கிரியா அனந்தி நிஷ்டா ருச்சி ஆசக்தி பாவ பிரேமா 9 ஸ்டேஜ் ஓகே இதுதான் நம்ம படிக்கிறோம் ஓகேவா ஹரே கிருஷ்ணா கிளாஸ் முடிச்சுக்கலாம் இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பிரபு கிருஷ்ணா ஹஸ் அட்டாச்மெண்ட் வித் அஸ் இஃப் வி ஆர் நாட் டிவோட்டி ஆல்சோ அண்ட் வித் டிவோட்டி ஆமா வி ஆர் அட்டாச்மெண்ட் ஃபார் எவ்ரிவன் கரெக்ட் என்ன கேள்வி அலா கிருஷ்ணா அட்டாச்மெண்ட் வித் யா அட்டாச்மெண்ட் எவ்ரிவன் அந்த அட்டாச்மெண்ட் இருந்து போய் தான் என்ன பண்றாரு நான் டிவோட் வந்து திருந்தணும்னு சொல்லி சஃபரிங் வந்து அவங்களுக்கு வருது டிவோட்டிஸ் வந்து இன்னும் அவங்க சீக்கிரம் வரணும்ட்டு அவங்களுக்கு வந்து சாதுசம் கிடைக்குது ஸோ ஹியர் அட்டாச்மெண்ட் எவ்ரிவன் பிகாஸ் ஹி இஸ் அ சுப்ரீம் ஃபாதர் ஃபார் எவ்ரிவன் அவர் தான் எல்லாருக்கும் தந்தை சர்வயோனிசு கௌந்தயா மூர்த்தயா சம்பவத்தியாக தாஷாம் பிரம்ம மகத்யோனி அகம் பீஜ பிரதப்பிதா அவர் தான் எல்லாருக்கும் பிதா அதனால வந்து அவருக்கு வந்து நிச்சயமா இந்த பசங்க அந்த பசங்க பிடிக்கல அப்படிலாம் கிடையாது எல்லாரையும் அவருக்கு பிடிக்கும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பசங்களுக்கு ஏத்தாப்படி அவங்க எவ்வளவு சரண்டரா இருந்தாங்களோ அதுக்கு ஏத்தாப்படி அவர் ரெசிப்ரோகேட் பண்றாரு ஒரு பையன் வந்து நல்லா பாசிட்டிவா கொடுத்தானா அதே பாசிட்டிவா கிடைக்கும் இன்னொரு பையன் வந்து எளிமையா இருக்கலாம் பயங்கரமா இன்டென்ஸ் எனிமி ஆஃப் கிருஷ்ணா கிருஷ்ணரும் எனிமியா வருவார் அவர் அவர் வந்து என்ன பண்ணார் மதம் பண்ணிடுவார் புரியுதா ஃபேவரபிள் ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணா அனுகூலமான உறவுகளை இருக்கணும் அப்படிதான் இருக்கும் ஓகே அனுகூலியில கிருஷ்ணா அனுசீலனம் ஓகே அது வந்து பிரதிகூலியமா இருக்கக்கூடாது அனுகூலமான ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஹரே கிருஷ்ணா ஃபைனா क्वेश्चंस क्वेश्चंस வேற क्वेश्चंस இல்ல ஒண்ணுமே இல்ல ஒருத்தர ஒண்ணும் போடல ஓகே வேற क्वेश्चंस இல்ல அப்பா ஆ நவ நவ क्वेश्चंस ரூப கோஸ்வாமி வந்து அவரோட மணி 25% வந்து ரேட்டுக்கு கொடுத்தாரு ஏன் கொடுத்தாரு எதுக்கு கொடுத்தாரு 100% இல்ல 100% அவர் கொடுக்கல 25% குழந்தைகள் எல்லாம் இருக்கும் வைஃப் ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாம் வயசானவங்க இருப்பாங்க எல்லாமே யூ ஹேவ் டு டிவைட் 25% ஓகே
உனக்கு அறிவு இல்லடா மேக்ஸ் போடுறது உனக்கு முட்டாளா அப்படின்னு சொல்லி திட்டம் ஒரு பண்ணு வச்சுக்கோ உங்க பையன் திட்டம். அப்ப அந்த பையன் நினைக்கிறான் நமக்கு இந்த அறிவு இல்லை, இந்த மேக்ஸ் போடுற அறிவு எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணா நல்லா இருக்குமே, 100 ரூபாய் கொடுத்தா கிடைக்குமா? ஓகே எங்க கிடைக்குது? 100 ரூபாய் கொடுக்குறேன் எனக்கு அந்த அறிவு கொடுங்க. எவ்வளவு ஈஸியா இருக்கு. அப்ப அந்த அறிவை பண்ணிட்டு மேக்ஸ் ஈஸியா போட்டலாம்ல. அந்த மாதிரி சொல்றாங்க பக்தி பண்ணுங்க, அந்த கிரீடு வேணுமா? பக்தி போய் பக்தி வேணும் வேணும் நினைக்கிறது அது நம்ம நீ இல்லைன்னு என்ன பண்ணலாம், அதை பர்ச்சேஸாவது பண்ணுங்க அப்படின்றாரு. புரிஞ்சுச்சா? ஜஸ்ட் பர்ச்சேஸ் இட், தட் மீன்ஸ் வி கோ பிஹைண்ட் டிவோட்டீஸ், ரன் பிஹைண்ட் பியூர் டிவோட்டீஸ், புக்ஸ் எடுத்து படிங்க, யூ ஹியர் தேர் லெக்சர்ஸ். அந்த மாதிரி கிரீடு இருக்கணுமா? பிகாஸ் யூ டோன்ட் ஹவ் கிரீட் ஃபார் பியூர் டிவோஷன் சர்வீஸ். அது இல்லைன்னா அது எங்கேயாவது வாங்கவா தெரியும் உனக்கு. புரிஞ்சுச்சா? இப்ப வெரி குட். Attitude is very important. Attitude is very, very important. Super. Last point. மீரா வந்து அந்த 9 ஸ்டேஜஸை போட்டிருக்கான். அப்புறம் த 6 கோஸ்வாமிஸ் வேர் த குரூப் ஆஃப் டிவோட்டீஸ் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு. மீரா தான். ஓகே. அப்புறம் மாஸ்டர் ஆஃப் சென்சஸ். கரெக்ட். இவா போட்டிருக்கான். யாரு? அக்ஷயா. ஒன் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் சைத்தன்ய மகாபிரபு விதவுட் ஃபாலோயிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கோஸ்வாமி. விதவுட் மர்சி ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா. அக்ஷயா. ரூப கோஸ்வாமி இஸ் அ கிரேட் வைஷ்ணவா. இவங்க மீரா த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸ்வேதா மாதாஜி போட்டுமா? ஆசக்தி very good. clap it mira liya amali kutala very good. super super. Sweta mataji vandu paanga ruchi means vandu and the interest adha pathi ezhudhirukka ruchi na taste ah taste bhava vandu emotions emotions aashakti vandu and the attachment to krishna chaitanya mahaprabhu golden color krishna bangles color. okay. அப்புறம் யார் வந்து செகண்ட் கிளாஸ் டிவோட்டி ஃபீல் பண்றாங்களோ அக்ஷயா. அக்ஷயா மாதிரியா? அவன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவோட்டி. மூணு பேர் இருக்காங்க. அக்ஷயா மாதிரி இரியா மாதிரி இவங்க ஸ்வேதா மாதிரி மாதாஷினா அம்மா இருக்காங்க. இப்ப யார் ரெண்டு பேர் போய் இவா இருக்கா? சுபா இருக்கா? சுபா மாதிரி எவரி போடவே இல்ல பாயிண்ட் தெரியல. சுபா இருக்கா? பாயிண்ட் போடல கவுனிக்கல இருக்கோம். ஓகே சுபா மாதிரி பேஸ்புக்ல ரொம்ப ஈஸி. இப்ப சொன்னாங்கல்ல நானும் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா போயிட்டு அப்படி போயிடலாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியில் வந்து ஹரே கிருஷ்ணா. இது வந்து கிளாஸ் கவனிக்கிறது கிடையாது. தயவுசெய்து பண்ணாதீங்க. கிளாஸை கவனிச்சிங்கன்னா ஃபுல்லாக கவனிச்சு பாயிண்ட் எழுதும். அதுதான் கிளாஸ். அக்ஷயா மாதாஜி கொஞ்சம் பேர் தான் கவனிக்கிறாங்க. ஸ்வேதா மாதாஜி மீரா மாதாஜி மற்ற யாரும் கவனிச்சு பாயிண்ட் போலேன்னா அது இருந்தாலும் கிடையாது. இதில் வந்து மாதாஜி இசையரசி மாதாஜி பரவாயில்ல, அவங்க டைப் பண்ண தெரியாது அது பரவாயில்ல. நம்ம எல்லாமே தெரியுது இல்லை, தெரிஞ்சால் அந்த பாயிண்ட்ஸ் போடணும். அதுதான் ஃபுல் மைண்ட் அது இருந்து நடத்தும். கிளாஸ் இருக்கும் போதே மனசு எங்கெங்கே போகுது? ஃபேஸ்புக் என்ன ஆகும்? This is not this enjoyment only. That Facebook, WhatsApp, another enjoyment platform. Sense gratification platform. அது லைக் போடுறது, அப்புறம் போட்டோ போட்டுக்கிறது, அலங்கரி பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு மோத காட்டுறது, இதுல வந்து இது வந்து உதவே உதவாது பக்திக்கு. பக்திக்கு ஆப்போசிட் ஆக்சுவல் சொல்ல போனா. எதுக்காக உங்களை பார்த்து 10 பேர் லைக் போடணும்னு நினைக்கிறீங்க? வெரி பியூட்டிஃபுல் நினைக்கிறோம் இல்லையா? இது நான் மட்டும் தான் கரெக்ட் நினைக்கிறேன். இதெல்லாம் பக்திக்கு ஆப்போசிட். அந்த ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம கிருஷ்ணனை பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதை எப்படி டவுன் லோட் பண்ணா அந்த பாயிண்ட்ஸ் தான் போடணும் இல்லைன்னா கவனிக்கவே இல்லை இருக்கோம் கிளாஸ். கிடைக்காது.
அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க நல்லா ஆயிட்டாங்க அப்படி கிடையாது. இது பக்தி இஸ் இண்டிவிஜுவல். ஒரு ஒரு மனுஷனும் தனி ட்ராக்ல போறாங்க. தனி பாத் கிருஷ்ணர் போனமா கிருஷ்ணர் நோக்கி தனியா போய் even in one family also husband one family also everyone is individually they are traversing towards Krishna. அந்த பாதையில போயிட்டு இருக்கும்போது எவ்வளவு ஸ்பீடா போனாலும் நம்மள பொறுத்துதான் இருக்கு. You can run, you can walk slowly, you can fly also. It all depends on you only. Okay? No. There is no need to compare yourself with others. Atom compare padai thavi. Okay va? Na. Fine. Marandiya say online so. Rupa Akshaya Sanatana and Rupa Goswami are the best examples of renunciation. ஆமா வெரி மெர்சிஃபுல் சிக்ஸ்கோபு இவங்க ஸ்வேதா மாதாஜி பியூர் பக்தி அந்த சரண்டரிங் அவர்ஸ் அப் கம்ப்ளீட்லி டு த கிருஷ்ணா. பியூர் பக்தி மீன்ஸ் பியூர் பக்தி கேன் பி அப்டைன் பை சரண்டரிங் அவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி டு கிருஷ்ணா. ஸ்வேதா மாதாஜி சுபா போட்டிருக்கா பாப்போம். We should associate with devotee. We should be greedy in spiritual service. We should want to do more and more spiritual service. We are in the first step towards devotional service. Very good. Not in the class appa paravala. நான் சொல்றேன் I am listening Prabhuji அடுத்தது போட்டுட்டான். Then சும்மா சொல்லுவோம் என்னென்ன சொல்லுவோம் அப்பதான் கவனிக்கிறீங்களா இல்ல நல்லா பண்றதா சொல்லுவோம். ஓகே கவனிச்சிருக்கா கிளாஸ் கவனிச்சிருக்கா. சூழ்நிலைதான் வந்தது. அவர் ரெனன்சியேஷன் பண்ணி அவர் வாங்கிய தியாகம் பண்ணலன்னா யார் விருந்தாவனை கண்டுபிடிக்க முடியும்? விருந்தாவன் ஒரு இடம் இப்ப எப்படி அழகா இருக்கு. போனோம்னா அங்க என்னங்க ஒரு விடுதி இருக்கா, அங்க தங்கிக்கணும், கோயில்லாம் இருக்கா, எல்லாம் கட்டி வச்சிருக்கா, கோயில்லாம் எல்லாம் இருக்கு, ரெடியா இருக்கு, இருக்கா இல்லையா? அவதான் பார்க்க முடியும். விருந்தாவன் ஒரு விடுதியே இல்லாம அமேசான் காட்டுக்குள்ள போய் ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இங்கதான் கிருஷ்ணர் பிள்ளைங்களும் அவங்க அந்த தகுதி இருக்கா? நமக்கு கிடையவே கிடையாது. நமக்கு கரெக்டா சில நேரத்துக்கு சாப்பாடு வரணும், தூங்குறதுக்கு நல்லா ஏசி போட்டு நல்லா ரூம் இருக்கணும், கொசு கடிக்காம இருக்கணும், பாப்பா எல்லாம் கரெக்டா எழுந்திரிச்சுக்கணும், இதான் நம்ம வசதி எதிர்பார்த்தா போறோம். இந்த வசதியோட நம்ம பக்தி ஃபாலோ பண்றதுக்கு அன்னைக்கே அவங்க ரிடன்ஷன் பண்ணிட்டான், அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டான். இந்த பக்தி வரணும்னா எல்லாரையும் கொண்டு வரணும்னா இப்ப நம்ம இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் சொல்லிட்டு. தட் இஸ் வை அனௌன்ஸ்ட் சைத்தன்ய மகாபிரபு எதுக்கு அனௌன்ஸ் பண்ணாரு? மலதான மனைவி குழந்தைங்க 24 வயசுல அனௌன்ஸ்மெண்ட் போனாரு. ஏன்னா அப்பதான் பக்தி கல்வி பரப்ப முடியும், இல்லைன்னா பக்தி வந்து பரவாது, எல்லாரும் போய் ரீச் ஆகாதுன்றதுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணலாம், அது தவறே கிடையாது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி சொல்றாங்க, நான் வந்து கிருஷ்ணா கான்சியஸ் குழந்தைய பெற்றுக்கிறதா இருந்தா 1000 குழந்தை கூட பெற்றுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து பிரம்மச்சாரி நைஸ்திகர் பிரம்மச்சாரி, கல்யாணமே பண்ணல, அண்ட் சன்னியாசி. அந்த மாதிரி ஒருத்தர் அப்படி சொல்றாரு. ஒரு சொன்னேன்ல அவனுக்கு அந்த அறிவு இல்லைன்னு சொல்லி மேக்ஸ் போட அறிவே இல்லடா அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பையன் நினைச்சு பாக்குறான், ஐயோ நமக்கு அந்த அறிவுலாம் இல்லைன்னு அம்மா திட்டாங்க, இந்த அறிவை எங்கேயாவது கொடுத்து வாங்கலாமா, போன் பண்ணோம், அவன் எங்கேயாவது அறிவு கிடைக்குமான்னு சொல்லி போன் பண்ணோம். ஒருத்தர் அறிவு நான் கொடுக்குறேன், உடனே 100 ரூபாய் கொடுத்து அறிவு வாங்கிக்கலாம், மேக்ஸ் போடுறோம். இது வந்து ஒரு கற்பனை, கரெக்டா இல்லையா?
அறிவை வாங்க முடியாதுல்ல இது இதை வந்து ரிலேட் பண்ணும் யூ கேனாட் பை தட் கிரீட் அப்படி கிடைச்சா கூட நீ வாங்கிடணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தட் மச் ப்ரையாரிட்டி யூ ஹேவ் டு கிவ் அந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் இப்ப பக்தி எல்லா இடத்துலயும் கிருஷ்ணனையும் நீ பார்க்க ட்ரை பண்ணணும் ஸ்கூல் போகும்போது மிஸ்ட பார்க்கும் போதும் கிருஷ்ண பக்தி எப்படி கிடைக்கும் கிடைக்கும் 24 hours he has to think about this அப்பதான் வந்து என்ன பண்ண முடியுமா you will go to that prema stage and bhakti vand lavlya varanum greed to get krishna's devotional service and bhakti seve kedaikkiradha and greed irundha adhu engayadhu kedacha kuda vaangirundra appo adhu vaang mudiyadhu kedaiyadhu ari vaang mudiyuma and paiya chinna paiya max poda mudiyaye avan ari vaangi kumarthi mudiyuma that is what it is adha and example enna you can buy it also means you have to always think You have to be greed about that. Give importance. Importance. That's right. Hare Krishna. Punji Shah Mataji ki? Teriyaliye. Motor paan. Okay. Hare Krishna, mudichikala. Inni vandhi yetta vinci Shah Krishna. Yaar yaar exam inna mudikiliyo. Akshaya Mataji mudichna anga. Masi mudichna. Harini mudichniya. Shubha. Harini mudichachi. End exam inna avunate. Kalpa Mataji. Shubha Mataji mudichna anga nikala. Kalpa Mataji inna mudikila. Moon mudichna anga. திருப்பி அடுத்த வாரம் பார்க்கலாம் ஒரு வாரம் கேப் இருக்கு ஓகேவா ஹரே கிருஷ்ணா கிளாஸ் முடிச்சுனா நாளை காலைல 10:30 கிளாஸ் இருக்கு இந்த கிளாஸோட டீடைல் ஃபேஸ்புக்லயும் அப்டேட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரும் ஓகே எவ்ரி வீக் என்ன एक्चुअली அப்டேட் பண்ணி ஓ சுபா ரெண்டு எக்ஸாம் வச்சிருக்காலாம் இப்ப ரெண்டு எக்ஸாம் இருக்கு என்ன ஆச்சு ஓகே சார் சுபா வந்து எழுதணும் ஓகே எழுதி முடிச்சிருக்கேன் இந்த ஒரு வாரம் தான் இருக்கு ஓகே அடுத்த வாரம் வந்து நம்ம எக்ஸாம் வச்சு ஆரம்பிச்சோம் ஓகேவா ஹரே கிருஷ்ணா நமஸ்தே நரசிம்ம பாடலாம் சேர்ந்து பாடலாம் Namaste ஸ்வேதா மாதாஜி எழுதுறாங்களா எழுதிடுவேன் அப்படின்னு போட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா